கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட நியூ சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். மறக்காம செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் இதுல எதுனா இஷ்யூனா நம்ம அதுல கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ராமாக்குள்ள போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணி சும்மா ஹீரோவை பார்த்தோன்னே நடிக்கணும்ட்டு ஒரு புக்கை தலகில வச்சு படிச்சுட்டு இருப்பா. ஹீரோவும் வந்து குடிஞ்சு குடிஞ்சு பார்ப்பான். ஹீரோயின் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருந்தோன்னு ஹீரோ, பாரு என் பொண்டாட்டி எவ்வளவு ஒரு புத்திசாலியா இருக்கா, புக்கை தலகில வச்சு படிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின், இல்ல அது வந்து பிரெயினுக்கு கொஞ்சம் அப்பப்ப எக்ஸசைஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் படிச்சு அதுக்காக தான் நான் அப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ, ஆ அப்படிதான் அப்படிதான் என் பொண்டாட்டி புத்திசாலின்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவான் ஹீரோயின். சரி ஓகே நான் தூங்க போறேன்னு ஹீரோ அதே பெட்ல இவ கூட வந்து படுப்பான். ஹீரோயின், நீ எதுக்கு இங்க வந்து படுக்கிறேன்னு கேப்பா. அப்ப என்ன, நான் போயிட்டு மேய கூட தூங்க முடியும், இங்க இருந்தது ரெண்டு ரூம், நீ ஒண்ணுத்த மேய கிட்ட கொடுத்துட்ட, அப்ப நான் எங்க தூங்க முடியும், உங்க கூட தான் தூங்கி ஆகணும்னு ஹீரோயின். சரி போ அந்த சோஃபால போய் படு, இங்க எதுக்கு படுக்கிறேன்னு கேப்பா ஹீரோ. சோஃபால படுத்தா இடுப்பெல்லாம் பயங்கரமா வலிக்கும், அதுக்காக தான் இந்த பெட் தான் இவ்வளவு பெருசா இருக்குல்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் சமாளிச்சுட்டு ஜானி ஓகே தானே நீ கத்தனையே எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேப்பா ஹீரோயின். இல்ல நான் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றப்ப ஹீரோ, ஏய் நீ என்ன பத்தி தான் கவலை பண்ணும், நீ அவளை பத்தி கவலைப்பட்டு இருக்கா, அவ தான் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துட்டாங்கன்னு கிளம்பிடுவான். மேவோட ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ எவ்வளவு ஒரு கொலவெறியில இருக்கான்னு. ஹீரோயின் கதவை சாத்திட்டு உள்ள வந்துருவா. அப்ப கரெக்டா இவளுக்கு மேக் நம்பர்ல இருந்து கால் வருது. ஹீரோயின் அட்டன் பண்ணி சொல்லுங்க மேக் அப்படின்னு பேசுவா. அவன் என்னாச்சு அவனுக்குன்ட்டு ஒரு பொண்ணை பார்த்து செட் பண்ணி விட சொன்னா, நீ என்ன அமைதியாவே இருக்க, ஒருவேளை உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சோ அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின், அப்படிலாம் இல்லை நீங்க தப்பா நினைக்கிறீங்கன்னு சொல்லுவா. பின்னாடி இருந்து ஹீரோ இவ மெக்கிட்டதா பேசிட்டு இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கோவமா அங்கிருந்து வெளில போயிடுவான். அங்கமே ஹீரோயின் கிட்ட, அப்ப என்ன நினைக்கிற, அந்த வந்திருக்க பொண்ணு உன்னோட ஹஸ்பண்ட்க்கு சூட்டபிளான பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறான்னு ஹீரோயின். இல்ல அவ தான் ரொம்ப பர்ஃபெக்டா சூட் ஆவா அப்படின்னு சொல்லுவா. அதுக்குமே அப்ப எவ்வளவு சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியுமா, சேர்த்து வை, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நீ அந்த ஆளுக்காக இறங்கி வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு பேசிட்டே இருப்பா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தோடனே டக்குன்னு மே போனை கட் பண்ணிட்டு கேஷுவலா ஹீரோ கிட்ட பேச போயிடுவா. ஹீரோவும் மேவோ என்னமோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி கை கோத்துக்கிட்டு அந்த திராட்சை தோட்டத்தை பாக்குறதுக்காக கிளம்பி போவாங்க. ஹீரோயின் அதை பார்த்தோடனே கொஞ்சம் அவளுக்கு கஷ்டமாகுது. நீ வரியா எங்க கூட அந்த திராட்சை தோட்டத்தை பாக்குறதுக்கு அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிடுவான். ஹீரோயின், இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரல அப்படின்னு சொல்லி ஜலசா ஃபீல் ஆகி போயிடுவா. ஹீரோயினை பாக்குறதுக்கு அவங்க அத்தை வந்திருக்காங்க. போன உன ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. இதெல்லாம் தம்பி பாத்துறான், ஐயோ இது வந்தாலே ஏழ்ற எதனா இலவ இழுத்துட்டு வருமே, இது எதுக்கு இப்ப வந்திருக்குன்னு பாத்துட்டு இருப்பான். அங்க ஹீரோவும் மேவும் அந்த திராட்சை எல்லாம் பறிச்சு அப்படியே ரொம்ப டேஸ்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஆன்டி பாத்துட்டு அப்படின்ட்டு குரல் கொடுப்பாங்க. அதை கேட்டோடனே ஹீரோக்கு அங்க வயித்துல புளிய கரைக்குது. ஆன்டி கிட்ட வந்து, இல்ல ஆன்டி நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கணும், என்ன மே உங்க வீட்டுல தங்க வச்சிருக்கீங்களா மே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. இவன், இல்ல ஆன்டி அவ தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு, அதுக்காக தான் நான் எங்க கூட சேஃப்டிக்காக தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ஆன்டி உங்களுக்கு எதுக்கு சிரமம், உங்க வீடே ரொம்ப சின்ன வீடு, எங்க வீட்டுல நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, நான் மேவ தங்க வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மே ஹீரோட கையை பிடிச்சிட்டு, இல்ல நாங்க ஒர்க் விஷயமா நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், எனக்கு சிச்சான் கூட இருக்கதா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. அந்த ஆன்டிக்கு செம்மையா கோவம் வருது அவனோட கையை அவ்வளவு உரிமையா பிடிச்சிருக்கிறத பார்த்தோன்னே. இருந்தாலும் அந்த கோவத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு, சரி ஓகே அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஹீரோட தம்பி ஹீரோ கிட்ட ஓடி வந்து, ஏழ்ற பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கு, உடனே வா அப்படின்ட்டு ஹீரோ அங்க வந்து கூட்டிட்டு போறான். அந்த ஆன்டி கிட்டமே, உங்களுக்கு எங்கிட்ட கேக்குறதுக்கு நிறைய இருக்கும்னு எனக்கு தெரியும், தாராளமா கேளுங்க இதுக்கு மேல அப்படின்ட்டு திமிரா சொல்றா. ஹீரோயின் கிட்ட, அவங்க அத்தை இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், ஒரு 20 மில்லியனுக்கு மட்டும் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஹீரோயின், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அத்தை, ஆல்ரெடி இருக்கிறத நீங்க பாத்துக்கோங்க, எதுக்கு தேவையில்லாம புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கத்துறா. அவங்க, இல்ல அது உன்னோடது, அது எப்படி என்னோடது ஆகும், எனக்குன்ட்டு தனியா ஒரு பிசினஸ் இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா, அதுக்காக தான் சிச்சானோட சித்தி தான் எனக்கு பிசினஸ் டீல கொடுத்தாங்க, இது வேற ஃபாரின் கண்ட்ரியோட பிசினஸ்,
ப்ளீஸ் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ இந்த ஒரு வாட்டி மட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டான். ஆல்ரெடி நம்ம தர வேண்டிய கடன்லாம் நிறைய இருக்கு, இதுல இது வேற உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு கேக்குறா. இவங்க ஆல்ரெடி தர வேண்டியதா நம்ம தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. இவ என்ன பேசிட்டு இருக்கீங்க, சிச்சான் தானே மொத்த கடனே கொடுத்தா, நம்ம சிச்சானுக்கு தர வேண்டிய கடனே நிறைய இருக்குன்னு சொன்னோன்னு அவங்க, ஏய் சிச்சான் உன்னோட புருஷன், புருஷன் முன்னாடிக்குள்ள கடன்லாம் யோசிப்பீங்களா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் எப்படி பார்த்தாலும் கடன் கடன் தான், அவன் வெளியால் தான், எனக்கா இருந்தாலும் அவன் அவனோட புத்திய காமிச்சிருவான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இதெல்லாம் வெளில நின்னு கேட்டுட்டு தான் இருக்கான். உள்ள வந்து ஹீரோ பேசலான்னு வர்றதுக்குள்ள ஹீரோ வாங்க யாரோ ஒருத்தங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க உனக்கு என்ன, இது எல்லாமே உன்னோட சொத்து, நீ தான் அனுபவிச்சுக்கணும், நான் எதுவுமே அனுபவிச்சுக்க கூடாது அப்படிதானே, எப்பவுமே நீ இப்படிதான் என்ன மட்டம் தட்டிட்டே இருக்க, நான் இங்க வந்ததே வேஸ்ட், என் டைம் வேஸ்ட் பண்ணி இங்க வந்த பாரு என்ன சொல்லணும் அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க ஹீரோ வேகமா போனால போன காரை என்னன்னு பார்த்தா, ரெசார்ட்ல இருந்து திப்ப கடத்திட்டு போக பாத்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோ தான் திப்ப காப்பாத்துறான். இங்க அந்த ஆன்டி மே கிட்ட கேக்குறாங்க, உனக்கு சிச்சான் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதானே அப்படின்னு கேக்குறாங்க. அவ ஆமான்னு சொன்னனே இவங்க, அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, என்னதான் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் நீ அதை மாத்திக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ எதுக்கு மாத்திக்கணும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் மேல வச்ச ஃபீலிங்ஸ் இல்லைன்னு ஆகிடுமா, இன்னும் கேட்டா அவங்க ரெண்டு பேருக்கானது ஒரிஜினல் மேரேஜே கிடையாது, அவளோட கடனை அடைக்கிறதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிருக்கா, அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஆன்டிக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறாங்க. சோ பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த திப்ப ஹீரோ ரூமுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு, நான் உனக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன், இன்னும் உன்னோட கால் சரியாவலையான்றா, இல்ல என்னோட கால் சரியாகல அப்படின்னு சொல்றா. ஹீரோ அங்கிருந்து போனவொடனே இப்ப வந்தானுங்களே ரெண்டு ரவுடி பசங்க, அவனுங்களுக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு காசு அனுப்பிட்டேன்டா அப்படின்னு சொல்றா. இங்க ஹீரோட ட்ரிங்க்ஸ்ல ஆல்ரெடி இவ தூக்க மாத்திரையே கலந்துட்டா. ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி என்ன உன் தம்பி ரொம்ப கொடுமை பண்றா, டார்ச்சர் பண்றான், நான் அவனை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணாலும் என்னை அடிச்சு கொடுமை பண்றான், என்னை எங்கேயுமே போக விட மாட்டான் அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவை வலுக்கட்டாயமா அந்த ட்ரிங்க்ஸ குடிக்கவும் வச்சிடுறா. ஹீரோயை நீங்க ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பா, இவ துடிக்கிறாளோ இல்லையோ, மே எங்க அவனை காணும், இன்னும் வர காணுமே, என்ன நடக்குது இங்க அப்படி அப்படின்ட்டு பயங்கரமா ஹீரோயின் கிட்ட கத்திட்டு இருப்பா இவ. என்னமோ நம்மளுக்கு வந்து அதே டவுட் தான் ஜாய்க்கும். ஜாய் போயிட்டு ஹீரோயின் கிட்ட, யார் எங்க பாசோட பொண்டாட்டின்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஜாய முறைப்பா, ஜாய அமைதியாகிடுவா. நைட்டு ஃபுல்லா இவ வெளியிலவே ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் ஜாய் வந்துதான் இவளை எழுப்பி விடுறா. எழுந்த உடனே சிச்சான் வீட்டுக்கு வந்துட்டானான்னு கேட்டா, இல்ல அவர் வர காணும், அவரோட கார் கூட இல்ல அப்படின்னு சொன்னோடனே அவர் எதனா ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா, அதா இருக்குமா இதா இருக்குமான்ட்டு ரொம்ப பண்ணிட்டு இருப்பா. ஜாய் இங்க சின்ன இடம், ஆக்சிடென்ட்லாம் ஆனா தாராளமா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும், நீங்க அது கண்டு பயப்பட வேண்டாம், மேபி ரெசார்ட்ல கண்டிப்பா அவருக்கு எதனா வேலை வந்திருக்கும், அவர் ரெசார்ட்ல கூட தூங்கிட்டு இருந்திருக்கலாம், சோ அதுக்காகலாம் நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ண வேண்டாம், நான் கிளம்புறேன் ஜிம்முக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து அவ கிளம்பிடுவா. இங்க பார்த்தா ஹீரோவும் திப்ப ஒரே பெட்ல இருப்பாங்க. ஹீரோ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்ட்டு பயங்கரமா ஷாக்ல இருப்பா. இவ போயிட்டு கதவை திறக்கிறான், பார்த்தா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் அங்க வந்துடுறாங்க. இந்த திப்போட அசிஸ்டன்ட் வேற போயிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வராங்க, கூடவே மே வர, நீங்க எதுக்கு வரீங்கன்னு கேட்டா, இல்ல நான் ஜான்க்கு கொஞ்சம் துணையா வரேன் அப்படின்னு சொன்னோடனே கூட்டிட்டு வராங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்து மாறி மாறி இவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படி நடிக்கிற ஐயோ எங்களை போட்டோ எடுக்காதீங்க எடுக்காதீங்க அப்படின்ட்டு நல்லா கரெக்டா பர்ஃபெக்டா போஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் மே எல்லாரும் வந்தமோ இதை பாத்துருவாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர அருவறுப்பா ஃபீல் ஆகி அங்கிருந்து அவ போயிடுவா. மே அந்த ஷாக்ல இருந்து மீளவே இல்லை. ஹீரோயின் பாத்துட்டான்னு உடனே ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஹீரோயின் அங்கிருந்து வெளியில போறது அந்த ரிப்போர்ட்டர்ஸ் பாத்துட்டு, ஓ நீங்க தானே அவரோட ஒய்ஃப், எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க இன்டர்வியூ கொடுங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம இருப்பா. தம்பி அங்க வந்து ஃபர்ஸ்ட் அதுங்க கிட்ட இருந்து கேமராவை புடுங்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். திப்பு என்ன நீ அதுக்குள்ள கிளம்புற, நடந்த எந்த விஷயத்துக்கும் எதுவுமே சொல்லாம இருக்க, எனக்கு நீ தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதுக்கு ஹீரோ, இது ஒரு ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, ஒண்ணுமே நடக்காத விஷயத்துக்கு நீ இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னு அவ என்ன சொல்ற, நீ அப்படிலாம் கிடையாது, இப்ப இந்த விஷயம் வெளில வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டு இருப்பா. ஹீரோ சரி அது எப்படி, வெறும் ஒரே ஒரு கிளாஸ் வைனுக்கே நான் பிளாட் ஆனது, அதெல்லாம் நான் சீக்கிரமே உனக்கு ரிப்போர்ட்டாவே எடுத்து சப்மிட் பண்றேன், உன்னோட பிரச்சனையை நீயே பாத்துக்கோ, நான் கிளம்புறேன்ட்டு அங்க வந்து கிளம்பிடுவான். ஹீரோ டைரக்டா ஹீரோயினை போய் பார்த்துதான் ரெக்வெஸ்ட் பண்றா, பிளீஸ் நம்ம எதுவுமே நடக்கல அப்படின்ற. ஹீரோயின் என்கிட்ட எதுக்கு சொல்ற, உன்னை பத்தி நான் என்ன கவலையா பட்டுட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் நீ சொல்லணுன்ற அவசியமே இல்ல, சீக்கிரமே நம்மளோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு நான் இங்கிருந்து கிளம்புனா போதும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்போ ஒரு தப்பு பண்ணிருக்க, இதவே நான் ஒரு சாக்கா யூஸ் பண்ணலான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனோட மனசை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு அங்கிருந்து போயிடுவா. போனவா அந்த மெகு கால் பண்ணி கேட்கலாம், நம்ம பண்ணது சரியா தப்பா அப்படின்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கால் பண்ணி கேக்குறா. வழக்கம் போலதான் அம்மையதான் அட்டன் பண்ணி பேசுறா, பண்ணது கரெக்டான விஷயம் தான், உனக்கு அவன் மேல
இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்ப நீ எதுக்கு அவனை பத்தி கவலை பண்ணும், இதுதான் கரெக்டா, அப்பதான் அவனுக்கு இன்னும் பிடிக்காம போகும் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயின் மனசுல விஷத்தை விதைச்சிட்டு இருக்கா. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எங்க இருக்காங்கன்ட்டு மெய் கண்டுபிடிச்சிட்டா. அவங்க கிட்ட போயிட்டு, இந்த போட்டோஸ் உங்ககிட்ட ஒருத்தவங்க எடுக்க சொன்னாங்கல்ல, அவங்க உனக்கு பேசியிருக்க விலையை விட நான் டபுள் மடங்கு விலை கொடுக்குறேன், எனக்கு இந்த போட்டோஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் காசுன்னா கல்லு கூட இருந்து நடக்கும் இல்லையா, சோ சரின்னு ஒத்துக்கிறாங்க. திப்புக்கு கால் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் டிலீட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியல, நாங்க அதை ரெக்கவர் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திப்பு, ஐயோ நான் எவ்வளவு பெரிய விஷயம் கனவு கண்டுபிடிச்சிருந்தேன், இது எல்லாத்தையும் இப்ப சொதப்பிட்டீங்களே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு அவர் பக்கம் அவங்க போட்டு வச்ச பிளான் எல்லாம் எடுத்துட்டுமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவ வெளியில கேட்கற அளவுக்கு பயங்கரமா கத்திட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு மே வந்து அவ கத்துறதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு அந்த போட்டோவை டிலீட் பண்ணி அந்த கேமராவை அங்க குப்பையில போட்டுருவா. இவ அங்கேயே நின்று அவ என்ன பேசுறான்னு கேட்டுட்டு இருப்பா. அப்ப திப்போட அசிஸ்டன்ட் வெளில வருவாரு. வெளில வந்துட்டு, ஏதோ தப்பாவே எனக்கு தோணுது, ஏன்னு தெரியல, என்ன இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்பாரு. இவ இல்ல ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு அங்க வந்து ஓடிடுவா. இவரு ஆனா என்ன சொல்றாரு, இவர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், உன்னை பார்த்தா கம்ப்ளீட்டா எங்களோட ஆள் தான் எனக்கு கிளியரா தெரியுது, ஆனா நீ எப்படி இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு அழகா உன்னை வடிவமைச்சிருக்கன்னு தெரியல, ஏதோ தப்பா படுது அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றதை வச்சு பார்த்தா ஒண்ணு மெக்கு தான் இவங்களா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கணும், ஆனா அவன் எதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா என்ன ஏதுங்கறத இன்னும் டீடைல்டா சொல்லல. பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.